மே 2, 3, 4 திகதிகளில் அக்ஷய திருதிக்கான ஆஃபர்ஸ் வழங்கப்படுவதுடன் செவ்வாய்க்கிழமை 3 திகதி கடை திறக்கப்படும் என்பதை அறிய தருகின்றனர். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் ஊழல்கள் குறித்து அமெரிக்காவில் பெசில் மீது விசாரணைக்கு சாத்தியம். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஸ்டீவன் ஹாஸ்போர்ட் தகவல். இலங்கையில் 1000 மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் அழைப்பில் நாளை பணிப்புறக்கணிப்பு. அரசாங்கத்தை பதவி விலக கோரி முழுமையாக முடங்க உள்ள நாடு. கோட்டாபாய தன்னை பதவி விலக கோரவில்லை என்கின்றார் மகிந்த. மகிந்த இல்லாத இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்க கோட்டாபாய சம்மதம். பேரறிவாளனின் வழக்கில் தமிழக ஆளுநர் மற்றும் மத்திய அரசு மீது கடும் விமர்சனம். உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நீதிபதிகள் சீற்றம். ஐரோப்பிய நாடுகளில் எரிவாயு விலை 19% இன்று உயர்வு. போலந்து மற்றும் பல்கேரியாவுக்கான ரஷ்யாவின் எரிவாயு தடையால் நெருக்கடி. பிரான்சில் அதிவேக இணைய விநியோகத்தில் பெரும் நாசவேலை. பாரிஸ் உட்பட்ட நகரங்களில் விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை வளங்களை கொள்ளையடித்ததன் மூலம் நாட்டுக்கு பெரிய நிதி பேரிடரையும் பொருளாதார வங்குரோத்து நிலைமையும் ஏற்படுத்திய ஸ்ரீலங்காவின் முக்கிய குடும்பத்தில் உள்ள பிரமுகர்களை மையப்படுத்தி அமெரிக்க காங்கிரஸ் விரைவில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க காங்கிரஸின் ஜனநாயக கட்சி உறுப்பினர் ஸ்டீவன் ஹோஸ்போர்ட் தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தில் பசில் ராஜபக்ச போன்ற அமெரிக்க குடியுரிமை கொண்டவர்களை இலக்கு வைத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தெரிய வருகிறது. பணமோசடி மற்றும் சொத்து பறிப்பு ஆகியவற்றை விசாரிக்கும் அதிகாரத்தை காங்கிரசின் நிதிச்சேவை குழுவின் ஆளுங்கட்சி உறுப்பினரான காங்கிரஸ் உறுப்பினர் ஸ்டீவன் ஹோர்ஸ்போர்ட் தெரிவித்துள்ள இந்த விடயம் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச உட்பட்ட ராஜபக்ச முகங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க குடியுரிமையை கொண்ட வெளிநாட்டவர்களின் நிதி முறைகேடுகளின் அடிப்படையில் இலங்கையின் வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்கும் விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படலாம் என எதிர்வு கூறியுள்ள ஸ்டீவன் ஹோஸ்போர்ட் இதுகுறித்து கிரகோரி மீக்ஸ் உட்பட்ட சில மூத்த உறுப்பினர்களுடன் தான் ஆலோசனைகளை நடத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க அரசாங்கம் இந்த நகர்வுகளை அறிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது வடக்கிற்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் மீண்டும் கொழும்புக்கு திரும்பியுள்ளார். தனது பயணத்தின் போது வடக்கின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து சிறந்த புரிதலை நேரடியாக பெற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் இன்னமும் நிலவும் போரின் தாக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கவலைகள் தொடர்பிலும் அறிந்து கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையின் வடபகுதிக்கான விஜயத்தின் ஒரு அங்கமாக அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டார். இன்று காலை 11 அங்கு வருகை தந்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரை யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஜெயசீலன் மற்றும் பிரதி முதல்வர் து ஈசன் வரவேற்றனர். 81 எங்களுடைய நூலகமானது முன்னர் அளிக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அதோடைய கதைக்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடு 2004 திரும்பவும் நாங்கள் அந்த கட்டி இந்த அதாவது ஏசியாவிலே முதல்தரமாக இருக்கின்ற இந்த நூலகமானது இந்த அமையப்பெற்ற விடயங்களை நாங்கள் கதைத்து அதுக்கு பிற்பாடு எங்களுடைய 11 பகுதியையும் கொண்டே நாங்கள் அவருக்கு காண்பித்திருந்தோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அவரிடம் எங்களுடைய சில வேண்டுகோளை நாங்கள் விட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய மக்கள் தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியாக கொடுக்கின்ற இந்த எங்களுடைய அமெரிக்காவுக்கு நாங்கள் அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து இங்கே இருக்கின்ற எங்களுடைய நூலகமானது மின்சார வசதி கொண்ட ஒரு நூலகமாக லிப்டை பூட்டி அதன் ஊடாக எங்களுடைய எண்ணம் மேம்படுத்துவதற்காக நாங்கள் கதைத்திருக்கின்றோம். இதேபோலை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்று காலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது USAID அனுசரணையுடன் யாழ் பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பீடத்தினால் நடாத்தப்படும் சமாதானமும் முரண்பாடுகளுக்கான தீர்வுகளும் என்ற முதுமாணி கற்கை நெறிக்கான அனுசரணையாளர் உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. அமெரிக்க தூதுவர் முன்னிலையில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரும் USAID நிறுவன அதிகாரிகளும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். இதன்போது பல்கலைக்கழக பதிவாளர், நிதியாளர், பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், USAID நிறுவன அதிகாரிகள் மற்றும் பல்கலைக்கழக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள குழுவினரையும் அவர் சந்தித்துள்ளார்.
காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் நிலையான எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை ஊக்குவிப்பதாகவும் அமெரிக்க தூதுவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத பன்மைத்துவம் மற்றும் ஒரு ஜனநாயகத்தை உள்ளடக்கிய இலங்கைக்காக அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி பொருளாதார நெருக்கடி மற்றும் அனைத்து இலங்கையர்களின் உரிமைகளுக்கும் அமெரிக்கா எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பது தொடர்பான கருத்துக்களை யாழ்ப்பாண முஸ்லிம் சமூகத்திடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் தூதுவராக தான் கடமையாற்றும் காலத்தில் வடக்கிற்கு விஜயம் செய்வது மிகவும் அவசியமானது என தூதுவர் சங் கூறியதாக அமெரிக்க தூதுவராலயம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது போரின் தாக்கம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான கவலைகள் மற்றும் வடக்கின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து சிறந்த புரிதலை பெற்றுக்கொண்டதாக ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் சுமார் 1000 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், துறைமுகங்கள், மின்சாரம், கல்வி மற்றும் அஞ்சல் உட்பட்ட அரச மற்றும் தனியார் ஊழியர்கள் இந்த பணிப்புறக்கணிப்பில் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய போராட்டத்தின் செய்தியை அரசு புரிந்து கொள்ள தவறினால் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் எனவும் சுகாதாரத்துறை சார்ந்த வல்லுநர்களின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் ரவி குமதேஸ் எச்சரித்துள்ளார். இலங்கையில் நாடு தழுவிய ரீதியில் நாளை மேற்கொள்ளப்படும் பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல் அல்ல எனவும் நாட்டின் பிரஜைகள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ரவி குமதேஸ் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் தோல்வியுற்ற தலைமைத்துவம் மற்றும் பிரதமரின் பல குறைபாடுகள் காரணமாக நாடு கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாக சுகாதாரத்துறை சார்ந்த வல்லுநர்களின் நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் உடல் தகுதியுடன் இருப்பதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதமர் கூறினாலும் அவரின் செயற்பாடுகள் நாட்டின் அந்தஸ்தை சிதைத்து விட்டதாகவும் ரவி குமதேஸ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை சரியான பாதையில் வழிநடத்துவதற்கே ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தை பதவி விலக கோருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தொழிற்சங்கங்கள் ஒன்று திரள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நாளை 1000 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் ரவி குமதேஸ் தெரிவித்தார். தொழிற்சங்க உறுப்பினர்கள் நாளை பணியிடங்களில் கருப்பு கொடிகளை ஏற்றுவார்கள் என்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் பணிக்கு செல்லும் போது கருப்பு உடை அணிந்து செல்வார்கள் என்றும் ரவி குமதேஸ் மேலும் கூறினார். பொதுமக்களின் கருத்திற்கு மதிப்பளித்து அரசு பதவி விலக கோரியும் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அரச நிர்வாக அலுவலர்கள் கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் அரசிற்கு எதிராக நாளை ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளது. 240,000 ஆசிரியர்கள் மற்றும் 16,000 அதிபர்களின் பங்கேற்புடன் இந்த பணி புறக்கணிப்பு நடைபெறும் என சங்கத்தின் தலைவர் ஜெல்வல பன்சியசேகர தேரர் இன்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த நிலையில் நாளைய போராட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பங்கேற்காது என அந்த கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்தார். நாளைக்கு உங்களுக்கு தெரியும், வந்து விலைவாசியை எதிர்த்து டியூசிசி தொழிற்சங்க சமையலினம் வந்து போராட்டத்துக்கு அழைச்சிருக்காங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரம் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் அனைவருடையும் கலந்து உரையாடி இன்னைக்கு அந்த முடிவு எடுத்திருக்கோம். டியூசிசியோட சேர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் கை கோர்த்து விலைவாசி அதிகரிப்பும் இந்த நாட்டோட பொருளாதார ஸ்டெடி இன்மைக்கு எதிராக வந்து போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா. அதே வேளையில் இந்த போராட்டம் வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருந்தால் நாங்கள் ஸ்ட்ரைக்கில் போகலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதே வேளை இந்த போராட்டம் வந்து எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் இல்லை, இந்த போராட்டம் வந்து விலைவாசி அதிகரிப்பு அப்படின்ட்டு இருக்கும்போது இன்றைக்கி வாங்குகிற ஒரு 1000 ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்து போய் போராட்டம் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு நம்மளே இன்னொரு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி. அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கருப்பு பட்டி அணிஞ்சு நாளைக்கு வேலையில் போய் அரசாங்கத்துக்கும் சரி அனைவருக்கும் வந்து நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், இந்த வாழ்வாதாரம் வந்து மக்கள் ஏற்பக்கூடிய ஒரு வாழ்வாதாரம் இல்லை, இதுக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழு எதிர்ப்பு தெரிவிக்குதுன்னு சொல்லி நாளைக்கு கருப்பு பட்டி அணிஞ்சு நாங்கள் அனைவரும் வந்து எங்களோட கடமைகளை தொடர்ந்து முன்னெடுத்துட்டுருக்கோம். ஸ்ரீலங்காவின் ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிராக ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடத்தப்படும் கண்டி கொழும்பு பாத யாத்திரை இன்று 2வது நாளை பூர்த்தி செய்துள்ளது. இதேவேளை பொதுமக்களின் போராட்டங்களை மழுங்கடைக்கும் முயற்சிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற போதும் அது வெற்றியளிக்கவில்லை.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக கண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வரும் பேரணியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பேரணி கண்டி மாவட்ட நிலையில் நேற்று ஆரம்பமான நிலையில் இன்று இரண்டாவது நாளில் கலிகமுபையில் நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இந்த பேரணி எதிர்வரும் 30ஆம் தேதி கொழும்பை சென்றடைய உள்ளதுடன் சுதந்திர போராட்டம் என்ற தொனிப்பொருளில் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தில் நடைபெற உள்ளது. இதேபோல கொழும்பு காலி முகத்திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டமும் 19ஆவது நாட்களை தாண்டி இடம்பெற்று வருகின்றது. Rajapaksa family, they don't know the country situation actually. We need to pull them out from the country and we will fight for the end and we need to send them home because they are telling some stories but we just need to send the home. இதேபோல போராட்டக்காரர்கள் தமது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு பதாகைகளை காட்சிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களின் நிலப்படங்கள் பொறித்த பதாகைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அகற்றியுள்ளனர். இதேபோல ஸ்ரீலங்கா பிரதமரின் உத்தியோகபூர்வ பதிவிடமான அலரி மாளிகைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமும் தொடர்கின்றது. அலரி மாளிகைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் பிரதமரின் பதிவிடத்தில் ஒளிபெருக்கி அதீத சத்தத்துடன் பிரித்பராயணம் ஒழிக்க விடப்பட்டமைக்கும் போராட்டக்காரர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி விலக்கும் நகர்வினூடாக நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படுமா என்பது கேள்விக்குறியானது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகில விராஜ் காரியவசம் பிரதமரை பதவி விலக்கும் பட்சத்தில் ஜனாதிபதிக்கான அதிகாரம் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். விசேடமாக தற்போது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெறுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதன் ஊடாக இந்த நாட்டு மக்கள் அல்லது இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் விரும்புகின்ற நோக்கம் நிறைவேற்றப்படுமா என்பதை மிகவும் ஆழமாக கருத்தில் கொள்ள வேண்டும். பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்படுமாயின் பிரதமர் அல்லது அமைச்சரவையின் அனைத்து அதிகாரங்களும் மீண்டும் ஜனாதிபதியிடம் செல்லும். இதன் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரம் மேலும் பலம் மிக்கதாக மாறும். ஆகவே மக்கள் எதிர்பார்க்கும் நோக்கம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதன் மூலம் நிறைவேற்றப்படுமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மிகவும் சிந்தித்து செய்ய வேண்டிய ஒன்று. அவ்வாறெனில் ஜனாதிபதிக்கு எதிராகவும் குற்றவியல் தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு காலம் எடுக்கும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஜனாதிபதியே சில தீர்மானங்களை மேற்கொண்டார். குறிப்பாக உரக இறக்குமதி தடை ஆகவே பல விடயங்களுக்கு ஜனாதிபதி நாடாளுமன்றக்கு பொறுப்பு கூற வேண்டும். இதன் கீழ் ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதா என்பதை தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் ஜனாதிபதியும் பதவி விலக வேண்டி ஏற்படும். இது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இலங்கையின் ஆட்சி அதிகார போட்டி குறித்த கவலைகளை விட மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு குறித்த கவலைகளே யாழ் மாவட்ட மக்களுக்கு இருப்பதாக மக்களின் ஒரு சாரார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியினால் நாளுக்கு நாள் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஐபிசி தமிழ் செய்தி பிரிவின் பணியக செய்தியாளர் ரபீசன் யாழ் சாவகச்சேரி பொதுச் சந்தையில் இந்த கருத்துக்களை பெற்றுள்ளார். போடுற முதலுக்கு தொழில் செய்யலாத நிலைமை இருக்கு. வியாபாரத்து சில பேர் வந்து பெரிதும் முதல் பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பெரிய தொழில் வந்து விட வேண்டிய சூழ்நிலையில் நிறைய பேர் வரும். இப்போ சைத் வந்தானே, ரணில் வந்தானே, மைந்தா வந்தானே, அனுராகுமாரா திசாநாயகா வந்தோடனே எங்களுக்கு தீர்வு, தமிழருக்கு தீர்வு கிடைக்க போகிறதில்லை. எங்களுடைய மெயின் பிரச்சனை வந்து எங்களுடைய வாழ்வாதாரங்கள், அதாவது சாமானோட குறைச்சி விட்டால் மக்கள் வந்து வாழையணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சனத்திட்ட காசு இல்லையா? நாங்கள் வண்டி போட சாமான அப்படி கை வச்சிருக்கிறோம். ஞாபகம் இல்லை. சனங்களும் தோட்டக்காரன் இப்போ விலையாக தான் தாராங்க. எண்ணெயல் மருந்து எல்லாம் விலைதானே. அதில் அவங்களும் மலிவாக தாரையில்லை. அவங்களும் விலைதானே. அதில் எங்களுக்கு நாங்களும் கூட தான் கொள்முதல் செய்கிறது.
மக்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வேண்ட சனம் இப்போ கால் கிலோ 100 கிராம் அப்படி தான் வேண்டது. அதில் இப்போ கொஞ்சம் சரியான கரைச்சல் இப்போ எங்களுக்கு 4 நாள் விலை வித்தியாசம் பெறும். சாமான் கொள்முதல் கூடியன்று சொன்னால் விலைகள் குறைய வரும். சாமானுடைய விரைவில்ன்னு சொன்னால் விலைகள் கூட வரும். சந்தனையெல்லாம் வரும். அப்படி தான் இண்டை கெடுக்கிற சாமானுடைய வித்து கொள்வது சரியான சிரமமைப்பை எடுக்கிறது சரியான கரைச்சல். சில நேரம் எடுக்கலாம், சில நேரம் நட்டம் போகும். இப்போ இண்டைக்கு சனம் இல்லை, அதெல்லாம் இண்டே கொஞ்சம் நட்டமாக போகும். நாளைக்கு அந்த பழைய மரங்கள் விற்கல. அது எதிர்பார்க்கலாம் கிடையாது. சில நேரம் பெறும், சில நேரம் பெற சனங்கள்ட்டையும் இப்போ காசுகளும் பெருசாக குறைவு தானே. வரம் இல்லையா? மாங்காய் எல்லாம் கொடுத்து மழை தூக்கி எல்லாம் கொடுத்துறோம். 100 கிலோ அதே விலை கூட தனியாக லந்துருக்குது. என்ன செய்கிற எங்களுக்கும் கடமில் வைக்க பகாமல் தனியாக கிடக்குது. ஆனால் கொண்டு வரதெல்லாம் எங்களுக்கு மலிவாக தெரியுதுகளை இல்லை. அந்த மிரக்கர் சந்தையில் வந்து மிரக்கர் ஒரு நாளைக்கு ஒரு விலை, அதனால் சனங்கள் வந்து சந்தைக்கு வரது எல்லாம் குறைஞ்சி போச்சு. அறியா வரைஞ்சதான் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. இப்போதையால் சாவகச்சேரி சந்தை பகுதியில் இருக்கின்றோம். இந்த வியாபார நடவடிக்கைகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது தொடர்பாக அவர்களிடமே கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் எரிபொருள் பிரச்சனை, உர பிரச்சனைகள் காரணமாக வியாபார நடவடிக்கைகளை கொண்டு செல்வது மிகவும் கடினமான நிலை இருப்பதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்வது இயல முடியாததாக காணப்படுவதாகவும் அவர்கள் கவலை வெளியிடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமை தொடர்பாக இருந்தால் தமது வியாபார நடவடிக்கைகளை கைவிட வேண்டிய நிலைக்கு தாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் தெளிவாக ஆணித்தரமாக முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு பரவாயில்லை, ஆனால் தமக்கான தீர்வு பொருட்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் அந்த தீர்வுகளையாவது உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் அவர்கள் குறிப்பாக குறிப்பிடுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி செய்திகளுக்காக ஜால் சாவகச்சேரி பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் விதுசனுடன் ரமேஷ். இலங்கையில் இன ஐக்கியம் ஏற்பட வேண்டுமாயின் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள முஸ்லிம் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக நாட்டின் ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என கோரி முன்வைக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவை வழங்குவதாக செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார். ஜனநாயக ரீதியான இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றமாகும் என அவர் கூறியுள்ளார். இதனால் தமிழ் மக்களின் மனங்களில் புரியோடி போயுள்ள யுத்த வலிகளையும் யுத்தத்தால் மரணித்தவர்களையும் நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களும் கலந்து கொண்டு அவர்களுக்காக அஞ்சலி செலுத்த வேண்டும் என செல்வம் அடைக்கலநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தன்னை பதவி விலகுமாறு கோரவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்திலும் அவ்வாறான கோரிக்கையை அவர் தன்னிடம் முன்வைக்க மாட்டார் என தான் உறுதியுடன் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்று பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான அலரி மாளிகையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது பிரதமர் எந்தொரு சந்தர்ப்பத்திலும் பதவி விலகக்கூடாது என பிரதேச சபை தவிசாளர்களும் முதல்வர்களும் ஏகமனதாக தெரிவித்துள்ளனர். அத்துடன் தங்களுடைய தீர்மானத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து தெரிவிக்க உள்ளதாக பிரதேச சபைகளின் தலைவர்கள் மற்றும் முதல்வர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரதமர் மூலம் நாடாளுமன்றக்கு நுழையும் ஆளும் தரப்பினருக்கு பிரதமரை பாதுகாக்கும் பொறுப்பு இருப்பதாகவும் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் அரசாங்கத்தை சீர்குலைக்க அவர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை எனவும் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவ்வாறு சுயாதீனமாக செயற்படுவதற்கு தயாராக உள்ள ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதிலடி கொடுக்க அடிமட்ட மக்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்போது கருத்து வெளியிட்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தன்னை பதவி விலகுமாறு கோரவில்லை என குறிப்பிட்டுள்ளார். கேகாலை மாவட்டத்தின் ரம்புக்கணி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தின் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட மற்றும் அதற்கு ஆதரவு வழங்கிய சகல காவல்துறை அதிகாரிகளையும் கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களின் சட்ட வைத்திய பரிசோதனைகளில் அவர்களது காயங்கள் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்டது என உறுதி செய்யப்பட்டுள்ளமையால் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையின் காலிமுகத்திரலில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ராஜபக்ச குடும்பத்தை விளிக்க காகங்கள் என்ற அடையாளத்தை பயன்படுத்திய நிலையில் சர்வதேச காகங்களின் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டதால் அது போராட்டக் களத்தை இன்று சற்று வித்தியாசப்படுத்தியிருந்தது.
ஸ்ரீலங்காவின் முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ச தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் இலங்கை மக்கள் மத்தியில் தொடர்ந்தும் விமர்சனங்களுக்குள்ளாகி வருவதுடன் அவரை தூற்றுவதற்கும் ஏதுவாக அமைந்துள்ளதை காலிமுகத்திடல் போராட்டம் வெளிப்படுத்துகின்றது. குறித்த ஆங்கில மொழி மூலமான நேர்காணலில் காகங்கள் விமானங்களில் மோதி விபத்துக்களை ஏற்படுத்துவதாக தெரிவித்த அவர் காகங்களை சிங்கள மொழியில் கபுட்டா என குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தற்போது நாட்டின் வீழ்ச்சிக்கு பெசல் ராஜபக்சதான் காரணம் என போராட்டக்காரர்கள் கூறி வருவதுடன் அந்த காகமும் பெசல் ராஜபக்சதான் என விழித்து கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அத்துடன் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி ஆரம்பித்துள்ள பேரணியிலும் ராட்சத காகம் ஒன்று உலா வருவதை அவதானிக்க முடிகின்றது. இந்நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்சவின் பிறந்த தினமான இன்று சர்வதேச காகங்களின் தினம் என்பது போராட்டக்காரர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. இன்று சர்வதேச காக்கைகள் தினமும் காக்கை பாராட்டு தினமுமாக அனுசரிக்கப்படுகின்றது. அதாவது காகங்களுக்கு சமூகத்தில் தனித்துவமான உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் இன்று காகங்கள் நினைவு கூறப்படுகின்றன. இந்த நிலையில் சர்வதேச காகங்கள் தினமான இன்று தனது ட்விட்டரில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில மனிதர்களால் காகங்களுக்கு ஏற்படும் துன்பகரமான யுகம் விரைவில் முடிவு பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்த விடயம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இதேவேளை இன்றைய காலிமுகத்திடல் போராட்டங்களில் இன்றைய காகங்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் அரசு செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தி ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள விசேட சுற்றறிக்கைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் மக்கள் தங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான எந்தவொரு சலுகையையும் ராஜபக்ச அரசாங்கத்தால் வழங்க முடியாது என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தீர்க்க ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என நீர்கொழும்பு கடற்றொழிலாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனால் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சிற்கு தகுதியான ஒருவரை நியமித்து தமது பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். தீவிர மக்கள் வந்து பெரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அதனடி கேட்டால் ராமண மன்னன பிரச்சனை, மன்னன பிரச்சனைக்கு போலின் இருக்கிறாங்க. கொஞ்சம் அதிக மாற போலின்ல வச்சுட்டு புரிஸ் கடவர் போறார் தொழிலுக்கு. அங்கேருந்து வரக்குள்ள சில நேரம் இந்த மனைவி நினைவில்லாமல் போய் மன்னன போலின்லேருந்து இந்த பிரச்சனையை நாங்கள் பத் பண்ணியிருக்கு. தீவிர அமைத்திய தீவிர அமைத்தி அவங்களுக்கு எந்த காரணத்துக்கும் இந்த விஷயங்கள் ஒன்றும் விளங்குது இல்லை. இவங்களுக்கு இந்த தீவிர இந்த கடத்தொழில் சேஸ்திர என்ன மாதிரி செய்யணுமென்று இவங்களுக்கு விளங்குது இல்லை. அதனால் நாங்கள் செல்கிற இந்த தீவிர இந்த கடத்தொழில் பிரச்சனைக்கு நல்ல நாயக்கியங்களை பத் பண்ண சொல்லி இந்த கடத்தொழில் பிரச்சனை முடிச்சு எங்களுக்கு அயவயில எங்களுக்கு வின் பண்ணுறாங்கன்றாங்க. முதல்ல அயவயில எந்த விதமான சாணை ஒன்று இல்லை. எங்களுக்கு 92 எண்பத்தி கணக்கில் இருந்து எங்களுக்கு 50 சாணாதாரம் கொண்டு தந்தாங்க. அது இப்போ கிடைக்கிறதும் இல்லை. அதை கூடத்துக்கு ஒரு இப்போ 2019 நாங்கள் போட் கொண்டு வாங்கின 160,000 வாங்கின போட்டு இப்போ 450,000 5,00,000 மேலே போகுது. ஒரு வலை எடுக்கிறதுக்கு 20,000-30,000 மேலே போகுது. வலை எடுத்தங்களை பாவிச்சியில இந்த முதல் 5 பாவிச்ச வலை இப்போ ஒரு வருஷத்துக்கும் பாவிச்சியில அம்பட்டுக்கு துர்வலையாக வலைய இது செஞ்சுருக்காங்க. ஆனால் எங்களோட தீவிர கர்மாந்தைக்கு விசா இந்த பெரிய வகைக்கும் ஒன்றுச்சு. நாங்கள் 97% எங்களோட மந்த போச நிதிகளை குறைக்கிறாக்க நாங்கள் கடத்தொழிக்காரன்றது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு சாதாரண இந்த அரசாங்கத்தால் இன்னமும் தாராங்க இல்லை. அதனால் நான் கேட்டுக்கொள்கிற
நல்ல நல்ல புத்தியுள்ள மனுஷரை கொண்டு இந்த ஆண்டில் இந்த சீட்டில் வச்சு கடத்தொழிக்காருக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைச்சரை வச்சு செய்ய சொல்லி நான் வேண்டுகோள் விடுகிறேன். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலை தொடர்ந்து அம்பாறை சாய்ந்தமருந்து பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீள தோண்டி எடுக்கும் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. மரபணு பரிசோதனைகளை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய தினம் சடலங்களை தோண்டும் பணிகள் அம்பாறை மாவட்ட நீதிபதியின் முன்னிலையில் இடம்பெற்றன. இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அம்பாறை சாய்ந்தமருதுவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் சிறுவர்கள் உள்ளிட்ட 17 பேர் உயிரிழந்தனர். குறித்த 17 பேரின் மரபணுவுடன் கட்டுவாப்பட்டிய புனித செபஸ்டியார் தேவாலயத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய முகமது ஹஸ்துன் என்பவரின் மனைவியான சாரா ஜஸ்மின் என்ற புலஸ்தினி மகேந்திரனின் மரபணு ஒத்ததாக காணப்படவில்லை. இதனால் சாரா ஜஸ்மின் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்படும் நிலையில் அவர் தொடர்பான மர்மங்கள் நீடித்து வருகின்றன. இந்த நிலையில் சாரா ஜஸ்மினை அடையாளம் காணும் வகையில் மரபணு பரிசோதனைகளை 3வது தடவையாக மேற்கொள்வதற்காக இன்று குறித்த 17 பேரின் சடலங்கள் மீள தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் முதற் தடவையாக மாபெரும் இஃப்தார் நிகழ்வு நேற்று பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரதேச செயலக வரலாற்றில் முதற் தடவையாக இவ்வாறானதொரு இஃப்தார் ஏற்பாட்டை ஒழுங்கு செய்திருந்த பிரதேச செயலாளர் சாம்பசிவம் சுதர்சனுக்கு முஸ்லிம் மக்கள் நிகழ்வின் இறுதியில் தமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். திருகோணமலை திரியாய் கல்லம்பத்தை கிராமத்தில் சிறுவர் கல்வி மேம்பாட்டு அமைப்பினால் நிர்மாணிக்கப்பட்ட பாலர் பாடசாலையின் புதிய கட்டட திறப்பு விழாவும் கையளிப்பும் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 15 நிழல் தரும் மரங்களும் நாட்டப்பட்டுள்ளன. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகளில் மக்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் வளமிக்கு திரும்பியுள்ளது. இருப்பினும் மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காக வருகை தரும் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் காத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு மருதானை புனித ஜோசப் வித்யாலய கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. சம்பவ இடத்திற்கு 5 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. எனினும் தீ விபத்திற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் ஊழல்கள் குறித்து அமெரிக்காவில் பெசில் மீது விசாரணைக்கு சாத்தியம். அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஸ்டீவன் ஹாஸ்போர்ட் தகவல். இலங்கையில் 1000 மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் அழைப்பில் நாளை பணிப்புறக்கணிப்பு. அரசாங்கத்தை பதவி விலக கோரி முழுமையாக முடங்க உள்ள நாடு. கோட்டாபாய தன்னை பதவி விலக கோரவில்லை என்கின்றார் மகிந்த. மஹிந்த இல்லாத இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்க கோட்டாபாய சம்மதம். பேரறிவாளனின் வழக்கில் தமிழக ஆளுநர் மற்றும் மத்திய அரசு மீது கடும் விமர்சனம். உச்சநீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் நீதிபதிகள் சீற்றம். ஐரோப்பிய நாடுகளில் எரிவாயு விலை 19% இன்று உயர்வு. போலந்து மற்றும் பல்கேரியாவுக்கான ரஷ்யாவின் எரிவாயு தடையால் நெருக்கடி. பிரான்சில் அதிவேக இணைய விநியோகத்தில் பெரும் நாசவேலை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.